வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த கருமுட்டைகளுடன் பிறக்கிறாள். இது சயின்டிஃபிக் ட்ரூத். என்னை பொறுத்த வரைக்கும் நானாக அது என்ன சொல்கிறது, அதை அஸ்யூம் பண்ணிக்கிறது, புரிஞ்சிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு கவிஞன் ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் இத்தனை வார்த்தைகள் அப்படின்னு ஒரு டெட்லைன் இருக்கும் போல். நீ எதை பற்றி வேணால் எழுதிக்க, எழுதுனதை கிழிச்சி போட்டுரு, இல்லை கொளுத்திரு, இல்லை பத்திரிக்கை ஆஃபீஸ்க்கு அனுப்பி அவன் குப்பையில் போடட்டும். அதெல்லாம் இயற்கைக்கு ஒரு பொருட்டல்ல. உனக்கு இத்தனை வார்த்தை ரேஷன், அவ்வளோதான். அது முடிஞ்சு போச்சுன்னா ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது. இது எல்லா பக்கிக்கும் பொருந்தும். ரஜினிகாந்த், அவர் வந்து சூப்பர் ஸ்டார், அவருக்கு இத்தனை சினிமா அப்படின்னு எழுதியிருப்பான் கடவுள், அதை அங்கே முடிச்சிடணும். இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த காலத்தில் மூலிகை மணி அப்படின்னு ஒரு புஸ்தகம் வரும், அதில் வந்து நிறைய இந்த மாஸ்டர்பியூஷன் பற்றி கேள்விகள் வரும், சுய இன்பம். அவர் வந்து இஷ்டத்துக்கு பயமுறுத்துவார், என்ன இஷ்டத்துக்கு பயமுறுத்துவார், போச்சு எல்லாம் போச்சு, போச்சு எல்லாம் போச்சுங்கிற மாதிரி. இது மேட்ரு என்னடான்னா, பெண்ணின் கதை வேறு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவள் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கருமுட்டைகளுடன் பிறக்கிறாள், அது பிரச்சனை கிடையாது. இந்த ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து என்னடான்னா, அது கிணறு மாதிரி, அது ஊறும் இறைக்கணும், ஊறும் இறைக்கணும், ஊறுறதுக்கு முன்னே இறைச்சா அது வேறு பிரச்சனை, அது ஒரு பக்கம். இப்போ இதுக்கு என்னடா சொல்யூஷன்னா, ஒழுங்கு மரியாதையா, என்ன ஒழுங்கு மரியாதையா. இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இயற்கை உயிர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை அஜெண்டா என்னடான்னா, உயிர் வாழ்தல், சர்வைவல், ஒய்யால் செத்து போயிடக்கூடாது, ஒன்று. இரண்டு, இனப்பெருக்கம். இப்போ வந்து சிலர் மாமிச அளவுலேயே வாழ்ந்து மாமிச அளவுலேயே செத்து போயிடுவான், அவனுக்கு இது ரெண்டு தான், என்ன இது ரெண்டு தான். இதில் இந்த இனப்பெருக்க தகுதியை மனிதன் இழந்த பிறகு அவன் வந்து என்னடா பண்ணுறான்னா, இப்போ நீங்கள் உடலுறவு மூலமாக சாதிக்கிறது என்ன, உருவாக்குதல், படைத்தல். அந்த கெப்பாசிட்டி போன உடனே இந்த நாய் வந்து என்னடா பண்ணுன்னா, வாத்தியார் பாட்டு ஒன்று இது பாருங்க, பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான்ட்டு, அந்த மாதிரி டைவர்ட் ஆயிடான், அது வேற கதை. பரவுதல், என்ன பரவுதல், எந்த மனிதன் தன்னுடைய உடலை தாண்டி, என்ன உடலை தாண்டி சிந்திக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அவனுக்கு வந்து என்னடான்னா பரவுதல். பரவுதல் என்றால் அது சுற்றுப்பயணங்களாக இருக்கலாம், இல்லை இப்போ இந்த எம்எல்எம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கூட அவ்வளோதான், எல்லாம் ஆர்வக்கோளாறு, என்ன ஆர்வக்கோளாறு. அவனுடைய அடிப்படை இச்சை பரவுதல், அதை அவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். அந்த ஈர்ப்புக்கு காரணம் அவன் வந்து மாமிச அளவை தாண்டி இருக்கான், அது ஓகே, பட் அவன் தேர்ந்தெடுத்த பாதை தவறு, இது வேற கதை. ஒரு மவுஸ், மவுஸுக்கு வந்து இத்தனை கிளிக்கு, அது டப்பா மேலேயே போட்டிருப்போம், நீங்கள் வந்து தேவையானப்போ மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தா அது வேற கதை. சில பைத்தியம்லாம் இருக்கான், ஏதோ ஒரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ண விட்டுருவான், விட்டு டொக்கு 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 டொக்குன்னு அதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பான், போயிடும், என்ன போயிடும். இப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் இப்போ ஏற்கனவே நாம் சிந்தித்து முடித்தது தான், எல்லாம் வந்து ஃபைலில் வந்து நோட் எழுதி கையெழுத்து போட்டு ஸ்லாப்பில் போட்டோம்,
இன்னைக்கு வந்து மனுஷபுத்திரனுடைய ஒரு கவிதையை படித்தேன். இந்த சாவுக்கு போய் அழுதுட்டு வருவாங்க பாருங்க. கூலிக்கு மாரடிக்கிறது அப்படிங்கிற சொலவடைக்கு காரணம் இவங்க தான் பாருங்க. அந்த காலத்திலேயே என்ன, அந்த காலத்திலேயே மக்கள் வெள்ளந்திகளாக வாழ்ந்த அந்த காலத்திலேயே வந்து அழுகை அப்படிங்கிறது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு. அந்த சாவு களகட்டணம்ல, இப்போ வந்து நம்ம அதிமுகவில் எப்படி இந்த மகளிர் சுய உதவிக்குழு, இந்த கிராமப்புற வேலை திட்டம், இந்த பயனாளிகளை எல்லாம் எப்படி கூப்பிட்டு வராங்களோ அந்த மாதிரி வந்து அழுகிறதுக்குன்னே இருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களை கூப்பிட்டு வந்து அழ வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி மனுஷபுத்திரன் எழுதியிருக்கார். அவள் வந்து எல்லா சாவுக்கும் அழுவா, திடீர்னு அவங்க அப்பன் செத்து போயிடுறான், அழுகியே வரல. அதாங்க மேட்ரு, என்ன அதான் மேட்ரு. இங்கே என்னடானா, இதில் வந்து ஒரு இது சொல்லுவான், ஒரு சொலவடை உண்டு, அடிக்கடி அழும் ஆணையும் காரணமில்லாமல் அழும் ஆணையும் காரணம் இல்லாமல் சிரிக்கும் பெண்ணையும் நம்பாதேன்னு. நீங்கள் உடனே வந்து ஃபோக்கஸ் லைட்டை ஜி பக்கம் திருப்பாதீங்க, அது உண்மை கூட, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே ஒவ்வொரு செயலுக்கும் என்ன, ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு சிந்தனைக்கும், அது வந்து என்னடான்னா, த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இப்போ இந்த பட்ஸு, பட்ஸை வந்து வாழ்நாளில் பட்ஸையே யூஸ் பண்ணாதவன், மொதல் முறையாக அந்த பட்ஸை வந்து காதுக்குள்ளே விடுறான்னா, ஒரு பெண்ணின் உறுப்புக்குள் ஆண் உறுப்பு நுழையும் போது எந்த விதமான கிளுகிழுப்பு அவளுக்கு ஏற்படுமோ அந்த மாதிரி கிளுகிழுப்பு இவனுக்கு ஏற்படும். சில பக்கிங்க வந்து கெபார் கொடாஞ்சிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு அது எந்த சொரணையும் கொடுக்காது. அதாங்க மேட்ரு. அதாவது இப்போ நான்லாம் வந்து 1989 நினைக்கிறேன், அப்போவுமே கவிதை எழுதிச்சேன். என்னடான்னா, நோவும் என்னை விரும்பவில்லை, சாவும் என்னை நெருங்கவில்லை அப்படின்னு எழுதிட்டேன். இத்தனைக்கும் அப்போ வந்து தண்டச்சோறு, நாம என்ன தண்டச்சோறு, வாடகை இல்லை, கரண்ட்டு பில் இல்லை, சோத்து பிரச்சனை இல்லை, அப்போவுமே எழுதியாச்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க, என்ன ஸ்டாக் வச்சுக்கோங்க. வீணாக வந்து வீணடிச்சிடாதீங்க. அது சிரிப்பாக இருந்தாலும் அழுகையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, நவரசங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. அதான் சேஃப்டி, என்ன அதான் சேஃப்டி. இல்லைன்னா இப்போ மனுஷபுத்திரன் கவிதை எழுதினார் பாருங்க, அந்த மாதிரி ஆயிரம் நிலமை. இது இந்த படைப்பிலேயே கேவலமான படைப்பு எதிரான மனிதன்தான். இயற்கை வந்து எல்லா உயிர்களையும் படைத்தது போலவே இந்த உயிரையும் படைத்தது. ஆனால் இந்த பக்கி வந்து என்னடா பண்ணான்னா, இயற்கையிலிருந்து விலகி 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 எங்கே போயிட்டான். இப்போ நான் சொல்கிறது இயற்கை அப்படின்னா வந்து என்னடான்னா, இந்த உடல், இந்த உடல் வந்து இந்த படைப்பிலிருந்து, இந்த அண்ட சராசர பிரபஞ்சங்கள் இதிலிருந்து தான் வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்குது. நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது எது, மனித உடல். இந்த மனிதனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது பாருங்கள், என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸுங்க இல்லாமல் இவனுடைய உள்ளுணர்வை பேஸ் பண்ணிக்கிட்டு இவன் உடம்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும் அவன் செய்துக்கிட்டு இருந்தான்னா போதும், 99 பிரச்சனை சால்வ் ஆயிரும். இங்கே வந்து என்னடா ஆகுதுன்னா, இந்த மனித பிறவி
இது வந்து விலகி 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 உடல் என்பது என்னடானா வந்து இந்த டிவிஎஸ் 50 மாதிரி ஆயிடுச்சு. என்ன டாக்டர் கூட அப்படி தான் பார்க்குறான், டாக்டர் கூட அப்படி தான் பார்க்குறான். அந்த நெட்டு போட்டு போல்ட்டை போட்டு டைட் பண்ணி இதை பார்ட்டு போயிருச்சா வேறு பார்ட்டு வச்சுக்க, இந்த கொயா நசுங்கிருச்சா கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதற்காக நான் வந்து இந்த வீட்டில் பிரசவம் பார்க்குறது, இந்த சித்த வைத்தியம், வெங்காய வைத்தியம் இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா மாறிவிட்டது, சுற்றுப்புற சூழல் மாறிடுச்சு, மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறிப்போச்சு. நீ தாயின் கருவில் இருக்கும்போதே நீ வந்து செயற்கை, நீ இப்போ போய் நான் இயற்கைக்கு திரும்பி போகிறேன்னா அதெல்லாம் வந்து வேலைக்காகாது, வேலைக்காகாது. பட் நான் சொல்லக்கூடியது என்னடான்னா, உங்கள் உடலை உற்று கவனியுங்கள், உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, அதான் முக்கியம். இப்போ நாக்காலியில் உட்காரது சுகமாக இருக்கா, நாக்காலியில் உட்காருங்க. தரையில் உட்காரது சுகமாக இருக்கா, தரையில் உட்காருங்க, அதை சிரமப்படுத்தாதீங்க. பசிக்குதா சாப்பிடுங்க, தூக்கம் வருதா தூங்குங்க, இதுதான் முக்கியம். ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிட்டு வந்த மாதிரிங்க, ஒரு மனிதனுக்கு இத்தனை மணி நேரம் தான் தூக்கம், வாழ்நாள் முழுமைக்கும் கோட்டா கொடுத்தாச்சு. நீ எப்போனா தூங்கிக்க, பகலனா தூங்கிக்க, ராத்திரிலனா தூங்கிக்க. அந்த மாதிரி இந்த இயற்கையின் போக்கை உற்று கவனிக்க வேண்டும். அப்போ தான் வந்து ஏதோ ஓரளவுக்காவது பேர் சொல்ல முடியும். பார்ப்போம், எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன், வயசாகுது இல்லை. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.